வணக்கம், வெல்கம் டு சிம்பிளி சினி. சேட்டலைட்ஸ் இன்ன வரைக்குமே அன்சோல்ட் ஆயிருக்க ஒரு சில படங்களை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ரைட்ஸ், அன்சோல்டா இருக்க படங்களுக்கும் மற்ற படங்களுக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கு. ஏன்னா சோல்டா இருக்க படங்கள் நமக்கு எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கும், அன்சோல்டா இருக்க படங்கள் ஓ இந்த மாதிரி ஒரு படம் வந்துச்சோ அப்படின்னு நமக்கு எப்போதான் ஞாபகத்துக்கு வரும். ரைட், சோல்டா இருக்க படங்களை நம்ம டிவியில போடுறப்ப பாக்குறோமோ இல்லையோ, சரி இந்த டைம்க்கு இன்னைக்கு இந்த படத்தை போடுறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வரும்போது அந்த படம் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அன்சோல்டா இருக்க படங்கள் மேக்சிமம் நமக்கு மறந்து போயிடும். எந்தெந்த படங்கள்லாம் இன்ன வரைக்குமே அன்சோல்டா இருக்கு, எந்த படங்கள்லாம் இனிமேல் இந்த சேனலுக்கு போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஒரு சேனலுக்கு ரைட்ஸ் போகி அங்கிருந்து அக்ரிமெண்ட் கேன்சல் ஆகி இன்னொரு சேனலுக்கு ரைட்ஸ் கை மாறி போன ஒரு சில படங்களையும் நம்ம கடைசியில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்ன, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு அப்படியே அந்த பெல் ஐகனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னையில் ஒரு நாள் 2 மாவீரன் கிட்டு நெஞ்சில் துணி விழுந்தால். இந்த படங்களோட ரைட்ஸ் எல்லாம் அன்சோல்டா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அது கிடையவே கிடையாது. வசந்த் டிவி தான் இந்த படங்களோட ரைட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. அடுத்ததான் விஜய் சேதுபதி அவர்களோட சூப்பர் டிலக்ஸ். இந்த படத்தோட ரைட்ஸ் ஸ்டார் விஜய் தான் வாங்கி வச்சிருக்கதா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க. பட் இன்ன வரைக்குமே அவங்க பிரீமியர் பண்ணாம இருக்காங்க. சோ இப்ப வரைக்கும் சூப்பர் டிலக்ஸ் படத்தோட ரைட்ஸ் அன்சோல்டு தான். அடுத்தது விஜய் சேதுபதி ஆர்யா ஷாம் இவங்க எல்லாம் சேர்ந்து நினைச்ச புறம்போக்கி என்கிற பொது உடைமை. இந்த படத்தோட ரைட்ஸும் இன்ன வரைக்குமே அன்சோல்டா தான் இருக்கு. அடுத்தது விஜய் சேதுபதி அவர்களோட புரியாத புதிர். இந்த படத்தோட ரைட் ஜீ தமிழுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வாங்குறாங்க. அடுத்த படம் அதர்வா அவர்களோட 100 இமிகா நோடிகள் 100 படத்தோட ரைட்ஸ் அன்சோல்டா இருந்துச்சு. இமிகா நோடிகள் ரைட்ஸ் கலர்ஸ் தமிழ் வாங்கிட்டாங்க. 100 படத்தோட ரைட்ஸ் இன்னுமே யாருமே வாங்காம இருக்காங்க. அடுத்தது அதர்வா அவர்களோட கணிதன், கபாலி தெரி, கணிதன். இந்த 3 படங்களோட ரைட்ஸ் அன்சோல்டா இருந்துச்சு. கபாலி தெரி இந்த 2 படங்களுமே விஜய் டிவிக்கு ஜெயா டிவிக்கு போய் கடைசியா சன் டிவிக்கு வந்துருச்சு. ஆனா கணிதன் படத்தோட ரைட்ஸ் மட்டுமே இன்னும் யாருமே வாங்காம இருக்காங்க. என்னன்னு தெரியல, கலைபுலி எஸ் தான் அவர்கள் கொடுக்காம இருக்காங்களா, இல்ல அவங்க கிட்ட இருந்து யாரும் வாங்காம இருக்காங்களா அப்படின்றது சரியா தெரியல. அடுத்தது அதர்வா அவர்களோட ஒத்தைக்கு ஒத்த ருக்குமணி வண்டி வந்தாச்சு. இந்த 2 படங்களோட ரைட்ஸுமே அன்சோல்டா இருக்கு. ஏன்னா இந்த 2 படங்களுமே ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே பண்ணிக்கிட்டு இருக்கு, ரொம்ப வருஷங்களா. பாப்போம் இந்த படங்கள் ரிலீஸ் ஆனா ரைட்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்கன்னு. அடுத்தது ஜீவா அவர்களோட சீரு, சரத்குமார் விக்ரம் பிரபு அவர்களோட வானம் கொட்டட்டும். இந்த 2 படங்களோட ரைட்ஸ்மே விஜய் டிவிக்கு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்ன வரைக்குமே விஜய் டிவில பிரீமியர் பண்ணாம இருக்காங்க. இப்ப ஜி தமிழ்லயும் ஓமே கடவுளையும் நான் சிரித்தால் ரொம்ப நாட்களா பிரீமியர் பண்ணாம இருக்காங்க. ஆனா கன்ஃபார்ம் இந்த படங்கள் ஜி தமிழுக்கு நமக்கு தெரியுது. ஏன்னா அவங்களோட ஜி ஃபை ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்தியா தவிர்த்து சிங்கப்பூர் மலேசியால ஜி தமிழ்ல ஓமே கடவுளையும் நான் சிரித்தால் பிரீமியர் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஆனா விஜய் டிவிக்கு தான் இந்த 2 படங்கள் சீரு வானம் கொட்டட்டும் அப்படின்றது எந்த ஒரு அறிகுறியுமே காட்டாம இருக்காங்க. சீரு ரைட்ஸ் ஒருவேளை விஜய் டிவிக்கு இல்லாம இருந்தா ஜி தமிழுக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதிக வாய்ப்புகள் இருக்கு. வானம் கொட்டட்டும் எதிர்பார்க்கலாம் விஜய் டிவிக்கு. அடுத்தது விக்ரம் பிரபு அவர்களோட துப்பாக்கி முனை. இந்த படத்தோட தமிழ் ரைட்ஸ் இன்னுமே அன்சோல்டா இருக்கு. அதர் லாங்குவேஜஸ்ல பிரீமியர் பண்ணி முடிச்சிட்டாங்க. விக்ரம் பிரபு அவர்களோட வாகா படத்தோட ரைட்ஸும் இன்னும் அன்சோல்டா இருக்கு. அடுத்ததா விக்ரம் பிரபு அவர்களோட நெருப்படா படத்தோட ரைட்ஸ் சன் டிவிக்கு போறதா வாய்ப்புகள் இருந்தது. ஆனா இன்ன வரைக்குமே அன்சோல்டா இருக்கு. ஏன்னா நெருப்படா படத்தோட ஆடியோ லான்ச் ஸ்பெஷல் இன்டர்வியூஸ் சன் டிவில தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஆனா இந்த படத்தோட ரைட்ஸ் இன்னுமே அன்சோல்டா இருக்கு. அடுத்தது அசுர குரு படத்தோட ரைட்ஸும் இன்ன வரைக்குமே அன்சோல்டா இருக்கு. அசுர குரு வேணா வெயிட் பண்ணலாம் ஏதோ ஒரு சேனலுக்கு ரைட்ஸ் ஹோல்ட் ஆகுறதுக்கு. இன்னொரு படம் விக்ரம் பிரபு அவர்களுக்கு ரைட்ஸ் அன்சோல்டா இருக்கு. அது என்ன படம் அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருங்க. அடுத்தது பிருத்திவிராஜ், மணிவண்ணன், வாத்தியார் படத்தோட ஹீரோயின் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். இவங்களா சேர்ந்து நடிச்ச அற்புத தீவு படத்தோட ரைட்ஸ் இன்னுமே அன்சோல்டா தான் இருக்கு. இந்த படத்தை கலைஞர் டிவில பார்த்ததா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு கலைஞர் டிவில பார்த்த ஞாபகம் இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது எஸ் ஜே சூர்யா அவர்களோட நியூ. இந்த படத்தோட ரைட்ஸ் அன்சோல்டா இல்ல, சோல்ட் ஆனது. ஆனா இப்ப பேன் பண்ணி வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. நியூ படத்தை நீங்க ராஜ் டிவில பாத்தீங்களா, ஜெயா டிவில பாத்தீங்களா, உங்களுக்கு எந்த சேனல்ல பார்த்த ஞாபகம் இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருங்க. அடுத்தது அன்சோல்ட் ரைட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த 2 படங்களுமே தெரியும் படத்தோட ரைட்ஸ் யாருமே வாங்க மாட்டாங்க. இது அந்த படத்தோட ப்ரொடியூசர் கே ஞானவேல் ராஜா அவர்களே மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அடல் கண்டன் மூவி எடுத்தா ரைட்ஸ் யாருமே வாங்க மாட்டாங்க, இதுல எனக்கு என்ன ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னு டைரக்டர் சொல்லிதான் அதுக்கப்புறம் அந்த படத்தையே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க.
அடுத்தது விக்ரம் ஜீவா அவர்கள் நடிச்ச டேவிட் படத்தோட அன்சோல்ட் தான். இந்த படத்தை உங்களுக்கு விஜய் டிவில பார்த்த ஞாபகம் இருக்கா? ஏன்னா ஒரு சிலர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க டேவிட் படத்தை விஜய் டிவில பார்த்த ஞாபகம் நல்லா இருக்குன்னு. உங்களுக்கு ஞாபகம் இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது உலக நாயகன் அவர்களோட மருத நாயகம். இந்த படத்தோட ரைட் சோல்ட் ஆகிருச்சு. படமே நம்ம கம்ப்ளீட் ஆகல, அதுக்குள்ள எப்படி ரைட் சோல்ட் ஆகும் அப்படின்னா, ஒருவேளை இந்த படம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி ரிலீஸ் ஆச்சுன்னா கன்ஃபார்ம் இந்த படத்தோட ரைட் ஸ்டார் விஜய்க்கு போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு. மருத நாயகனுக்காக யார் யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருங்க. அடுத்தது ஆரியா அவர்களோட மகாமுனி படத்தோட ரைட்ஸ் இன்னுமே அன்சோல்டு தான். இந்த படத்தோட ரைட் சன் டிவிக்கு போகிறதா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க, ஆனா இன்னும் வரைக்குமே அன்சோல்டு தான் இருக்கு. அடுத்தது விஜய் தேவர்கொண்டா அவர்களோட நோட்டா படத்தோட ரைட்ஸும் இன்னும் வரைக்குமே அன்சோல்டு தான் இருக்கு. இப்ப நம்ம மென்ஷன் பண்ணதுல ஒரு சில படங்கள் சொல்லாம இருந்த சில அன்சோல்டு படங்களோட ரைட்ஸ் எல்லாமே ஜி தமிழ் வாங்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 52 வாரங்களும் 52 புது படங்கள் கான்செப்ட்ல ஜி தமிழ்ல வார வாரம் புது படங்களை பிரீமியர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க ரொம்ப வருஷங்க அன்சோல்டா இருக்க படங்களை ரைட்ஸ் வாங்கி பிரீமியர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இப்ப சொன்ன படங்களும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச வேற சில படங்களும் சரி, எந்த படத்தோட ரைட்ஸ் ஜி தமிழ் வாங்குவாங்க அப்படின்றது நீங்க நினைக்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு படத்தோட ரைட்ஸ் இந்த சேனலுக்கு தான் அப்படின்னு கன்ஃபார்மா இருந்து, ஆனா அந்த படத்தோட ரைட்ஸ் வேற ஒரு சேனலுக்கு கைமாறி போன படங்களை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற படம் கைமாறி போயிருச்சு. அடுத்த படம் தளபதி விஜய் அவர்களோட நண்பன். இந்த படத்தோட ரைட் சன் டிவிக்கு போகிறதா தான் வாய்ப்புகள் இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்தோட ஆடியோ லான்ச் அந்த படத்தோட மேக்கிங் எல்லாமே சன் டிவில தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஆனா திடீர்னு அந்த படத்தோட ரைட்ஸ் விஜய் டிவிக்கு கொடுத்துட்டாங்க. வேற ஒரு சேனலுக்கு அந்த படத்தோட ரைட்ஸ் போக வேண்டியது, ஆனா அந்த படத்தோட ரைட்ஸ் விஜய் டிவி கைமாறிடுச்சு. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு லாஜிக்கலா அந்த விஷயத்தபடி பார்த்தா, விஜய் டிவில டெலிகாஸ்ட் பண்ற சில படங்களுக்கு அஸ்பெக்ட் ரேஷியோ படி கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நிறைய படங்கள் 16:9 அஸ்பெக்ட் ரேஷியோல டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. நண்பன், போராளி, ஈசன், பாண்டி ஒளிபெருக்கி நிலையம், இன்னும் ஒரு சில படங்கள் எல்லாமே பார்த்தா விஜய் டிவிலையும் சரி விஜய் சூப்பர்லயும் சரி அவங்க டெலகாஸ்ட் பண்ணும்போது அஸ்பெக்ட் ரேஷியோ ரொம்பவே ஒயிட்ரா தான் டெலகாஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்ல. பட் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வேற சேனலுக்கு போக வேண்டிய படமா இருக்கும் இல்ல ரொம்ப நாட்கள் அன்சோல்டாவே இருக்கும், அந்த படத்தை விஜய் டிவில போடும்போது மத்த படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் அஸ்பெக்ட் ரேஷியோல நம்ம வித்தியாசங்கள் கண்டுபிடிக்கலாம். அடுத்தது கீர்த்தி சுரேஷ் அவரோட பென்குயின். இந்த படத்தோட சேட்டலைட் டிஜிட்டல் ரைட் சன் டிவிக்கும் சன் நெக்ஸ்ட்க்கும் ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க டைரக்ட் ஓடிடில ரிலீஸ் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் அமேசான் பிரைமுக்கு கைமாறிடுச்சு. சேட்டலைட் ரைட்ஸும் சன் டிவி கிட்ட இருந்து ஸ்டார் விஜய்க்கு கைமாறிடுச்சு. அடுத்தது சசிகுமார் அவர்களோட சுப்பிரமணியபுரம். இந்த படத்தோட ரைட்ஸ் ஃபர்ஸ்ட் சோல்ட் ஆனது ஜி தமிழுக்கு தான். அதுக்கப்புறம் அங்கிருந்து சன் டிவிக்கு கைமாறிடுச்சு. ஆனா இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் பிரீமியர் பண்ணது ஜி தமிழ்லயும் சன் டிவிலையும். இந்த வீடியோ நீங்க என்ன பாக்காம இருந்தீங்கன்னா மேல கார்ட்ஸ் வீடியோ இருக்கு, போய் பாருங்க. அடுத்தது வைபவ் அவர்களோட லாக்அப். இந்த படத்தோட ரைட் சன் டிவிக்கும் சன் நெக்ஸ்ட்க்கும் தான் கொடுத்தாங்க. டைரக்ட் ஓடிடி ரிலீஸ் ஆனால இந்த படத்தோட ரைட் ஜி தமிழுக்கும் ஜி ஃபைவ்க்கும் கைமாறிடுச்சு. அடுத்தது ஆர்ஜே பாலாஜி அவர்களோட எல்கேஜி. இந்த படத்தோட சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல் ரைட் ஜி தமிழுக்கும் ஜி ஃபைவ்க்கும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சன் டிவிக்கும் சன் நெக்ஸ்ட்க்கும் கைமாறிடுச்சு. அடுத்தது தளபதி விஜய் அவர்களோட தெரி, சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களோட கபாலி. இந்த ரெண்டு படங்களோட ரைட்ஸ் ஃபர்ஸ்ட் விஜய் டிவிக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஜெயா டிவிக்கு கைமாறிச்சு. லாஸ்டா சன் டிவி இந்த படத்தோட ரைட்ஸ் கைப்பற்றிட்டாங்க. அடுத்தது தளபதி விஜய் அவர்களோட மெர்சல். இந்த படத்தோட ரைட் சன் டிவிக்கு வரதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஜி தமிழுக்கு கைமாறிடுச்சு. அதிக பேருக்கு நல்லவே ஞாபகம் இருக்கும், மெர்சல் படத்தோட ஆடியோ லான்ஸ் சன் டிவில தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஆடியோ லான்ச் நடந்ததுக்கு அப்புறம் ரைட்ஸ் கைமாறல, ரைட்ஸ் கைமாறதுக்கு அப்புறம் தான் ஆடியோ லான்ச் நடந்தது. அடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களோட சிவாஜி. இந்த படத்தோட ரைட் சன் டிவிக்கு வரதா இருந்துச்சு. அங்கிருந்து கலைஞர் டிவிக்கு கைமாறிடுச்சு. அதிக பேருக்கு நல்லவே ஞாபகம் இருக்கும், சிவாஜி படத்தோட மேக்கிங் எல்லாமே சன் டிவில தான் டெலிகாஸ்ட் பண்ணிருந்தாங்க. தமிழ்ல தான் சன் நெட்வொர்க் கிட்ட இருந்து கலைஞர் டிவிக்கு போச்சு, ஆனா தெலுங்குல சன் நெட்வொர்க் தான் வாங்கியிருந்தாங்க. ஆனா இப்போ சன் நெட்வொர்க் கிட்ட இருந்து கைமாறி ஜி நெட்வொர்க்கு போயிருச்சு சிவாஜி படத்தோட தெலுங்கு வெர்ஷன். இந்த படத்தோட ரைட்ஸ் கைமாறி போகாம அதே சேனல்ல முதல்ல சொன்ன மாதிரி அங்கே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற படத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த படத்தோட ரைட்ஸ் அந்த சேனல் இருந்தா சூப்பரா இருக்கும், எக்ஸ்பயர் ஆகி அந்த சேனலுக்கு போனாலே நல்லா இருக்கும் அப்படின்னு எந்த படத்தை நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காம நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும். அடுத்த வீடியோல இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணலாம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை, சீ யூ.